அவர் நொறுங்குண்ட இருதய நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமாயிருந்தது. நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் புறக்கணிக்கிறார். அவர் துதி எப்போது என் வாயில், எப்போது என் வாயில். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கன்னு ஒரு பேப்பர்ல அவர் பெயரை எழுதி நல்லா உயரமா பிடிச்சிக்கணும். அப்படிதானே கணவன் மனைவிட்டு சொல்லணும். அவர் பார்த்து கொள்வாருமா, நம்ம ஆராதிக்கிற தேவன் பார்த்து கொள்வா. என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் எனக்கு தொடரும். பதினெட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். அந்த 34 சங்கீதத்தினுடைய முகவுரையை வாசியுங்கள். தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறினபோது அவனால் துரத்தி விட படுகையில் பாடின சங்கீதம். தாவீது சிறு வயது முதற்கொண்டே ஒரு பெரிய வீரன், தைரியசாலி, ஒரு கவிஞன், நல்ல பாடல்களை பாடக்கூடியவன், பாடல்களை ஏற்றக்கூடியவன், நல்ல விசுவாசி, நல்ல ஒரு எபிரேயன், நல்ல ஒரு யூதன், யூத கோத்திரத்திலே வந்தவன். இளம் வயதிலேயே தைரியமாய் பலமுறை சிங்கங்களை கொன்றிருக்கிறான், கரடிகளை கொன்றிருக்கிறான். ஒரு முறை ஒரு கரடி என்றல்ல, சிங்கம் வந்துச்சு கொன்ன, கரடி வந்துச்சு கொன்ன. பிரியமானவர்களே, கோலியாத்தை கண்டு இஸ்ரவேலின் படையே நடுங்கி ஓடும்போது கோலியாத்தை ஒரு கவுன் கல்லினாலே கொன்றவர். கோலியாத்துடைய பட்டயத்தை உருவி அவனுடைய தலையை வெட்டியவர் ராஜாவுடைய மருமகள். பெலிஸ்தியருடைய 200 பேரின் நுனித்துகளை கொண்டு வந்து ராஜாவுடைய மருமகனாக மாறினவர். இன்றைக்கு ஜீவன் தப்ப காட்டிலே அலைந்து கொண்டிருக்கிறார். பிரியமானுடைய எந்த ராஜாவின் மேலே ஜெயம் எடுத்தானோ, எந்த பெலிசியருக்கு ஒரு சின்ன சொப்பனமா இருந்தானோ, அதே தேசத்திலே ஒரு பைத்தியக்காரன் போல வாயிலே நுரை தள்ளி கொண்டு வேஷம் மாறி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. உள்ள எவ்வளவு நொறுங்கி இருக்கும். ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் யோசித்து பாருங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று மாறி மாறி பாடினார்கள்.
அந்த தாவீது இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து காட்டிலையும் வண்ணாந்திரத்திலையும் சுத்தி குகையில படுத்துக்கிட்டு அங்க இருக்கிற காயையும் கனியையும் கவுதாரியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இந்த தாவீதோடு அங்க ஒரு கூட்டம் வந்து சேருகிறது. இந்த சங்கீதத்திலே அவர்களை சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேலை வாசிக்கும் போது புறக்கணிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஊர்ல இருந்து துரத்தி விடப்பட்டவர், வாங்கின கடனை அடைக்க முடியாம குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டு காட்டுக்கு ஓடி வந்தவர், இப்படி ஒரு விளக்கெண்ண கூட்டம் காட்டில் இருக்கிற தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டது. அவர்களும் ஒவ்வொரு நிலையில இருதயம் நொறுங்கி இருக்கிறார். அவங்க ஆவி நறுங்குண்டு இருக்கிறது. நறுங்குண்டு என்று சொன்னால் கூனி குறுகி, ஒரு வளர்ச்சி இல்லாமல் அந்த செடி நறுங்கி போயிடுச்சு. அந்த பிள்ளை வளராம நறுங்கி இருக்கு. நம்ம ஆவி நறுங்குண்டு இருக்கு, விடுதலை இல்லை, ஆவியில் ஒரு செழிப்பு இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நொறுங்குண்ட இருது இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி எல்லாருக்கும் தேவ செய்தியா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஒருவேளை இங்க ஒரு சிலர் இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம், இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம் மற்றளுடைய வார்த்தையினாலே, சூழ்நிலைகளினாலே, தோல்விகளினாலே, நஷ்டத்தினாலே, கஷ்டத்தினாலே, எல்லா பக்கங்களும் நெருக்கப்படுகிறனால உங்க இருதயம் நொறுங்கி போயிருக்குது. கடன் தொல்லை தாங்க முடியல, வீட்டில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கு சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லை, இருதயம் நொறுங்கி இருக்கு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். அடுத்தால என்ன செய்யணும்னு தெரியல. எதிர்காலம் எல்லாம் இருட்டா இருக்கு. பிரியமானவர்களே, அப்படியே கூனி குறுகி வெட்கப்பட்டு நறுங்குண்டா நல்ல விடுதலையா ஸ்தோத்தரிக்க முடியல. மற்றவங்களை பார்த்து சிரிக்கிறோம். ஒரு சகோதரி சொன்னார், என்னால் ஜெபிக்க கூட முடியல, ஆண்டவரே எனக்கு என்ன ஜெபிக்கன்னு தெரியல. அன்றைக்கு நீங்க சொன்னது போலவே எனக்கு என்ன ஜெபிக்கன்னு தெரியல, நீங்க பார்த்துக்கோங்கப்பான்னு உட்கார்ந்துட்டேன். என்னால முடிந்த அளவுக்கு பாஷைகளை பேசிக்கிட்டே இருந்தேன். நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க என்ன விதமா ஜெபிக்க வேண்டும் என்று. அறியாது இருக்கும்போது ஆவியானவர் ஜெபிப்பார்னு சொன்னீங்களே என்று சொல்லி நான் பாஷைகளை பேசிக்கிட்டே இருந்தேன். என்னால ஜெபிக்க கூட முடியல, நறுங்கி போயிருக்கும். அந்த ஆவி நறுங்குண்டு இருக்கு. பிரியமானவர்கள், இன்றைக்கு கர்த்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை கர்த்தர் விடுவிப்பார். இப்ப உங்களுக்கு சமீபமா இருக்கிற இங்க நொறுங்குண்ட இருதயத்தோடு யாராவது இருப்பீங்களா? இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற கர்த்தர் உங்களுக்கு சமீபமாயிருக்கிற, பக்கத்தில் இருக்கிற, பக்கத்தில் இருக்கிற. உங்க ஆவி நறுங்கி போயிருக்கு. உங்களை ரட்சிக்க விடுவிக்க ஆவியானவர் இந்த வேளையில் இறங்கி வந்திருக்கிறார்.
இந்த சங்கீதம் முழுவதிலையும் சொல்லுகிற 19 வசனத்துல வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீங்க நீதிமான் தான், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. நீதிமானா இருக்கிறதுனால துன்பங்கள் வராது என்று வேதத்துல சொல்லலாம். ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை விடுவிப்பார். அதனால்தான் அவர் சமீபமா வந்திருக்கிறார். 20 வசனத்திலே வாசிக்கிறோம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்று. அந்த நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். வேதத்துல எலும்பு என்று சொல்லுகிறது நம்பிக்கையை காட்டுகிறது. பொதுவாக எலும்பு என்ற சொல் நம்முடைய ஸ்ட்ரக்சரை காட்டுது. நமக்கு மாத்திரம் ஒரு எலும்பு மண்டலம் இல்லைன்னா நம்மால நிக்க முடியாது, அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். அதனாலதான் ஒரு வேதனை வந்த உடனே நம்ம அப்படியே விழுந்துருவோம், நம்ம எலும்புக்கு பலன் இல்லை. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு உருவத்தை தருவதே நம்முடைய எலும்பு மண்டலம் தான். நம்முடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், நம்முடைய நம்பிக்கையை காப்பாற்று. கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லு, நெருக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு அனுப்பி தருகிற வார்த்தை, பிரியமானவர்களே, அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை, உங்க நம்பிக்கை ஒன்றும் முறிந்து போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நம்புகிறது கர்த்தராலே வரும். உங்க எலும்புகள் முறிக்கப்பட்டு போவதில்லை. நிறைய துன்பங்கள் வந்திருக்கும் பிரியமானவர்களே, ஆவியின் முறிவினாலே எலும்புகள் உலர்ந்து போகும். நமக்கு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் வர்றது காரணம் நிறைய வேதனை, துக்கம், கவலை. சிலர் ரொம்ப வினோதமான ஆட்கள், அவங்களுக்கு கவலைப்படுறதே அவங்க பழக்கமாக மாறி இருக்கு. அவங்க பிரச்சனையே இல்லைன்னா ஏன் எனக்கு ஒரு பிரச்சனை கூட இல்லையேன்னு கவலைப்படுவாங்க. அப்படி ஆட்களும் இருக்கிற பிரியமானவர்களே, எனக்கு ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் பிரச்சனையாவது இருக்கக்கூடாதா? பிரச்சனை கூட எனக்கு இல்லையே என்று வேதனைப்படுகளும் இருப்பார்களோ என்னவோ தெரியுது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. 21 வசனத்தில் வாசிக்கிறோம், தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகிக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. நீங்க கர்த்தரை நம்பி இருக்கு மட்டுமாக உங்க மேல குற்றம் சுமராது. நியாயத்தில் உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவியை நீ குற்றப்படுத்துவாய்? இது என் ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்லு. பிரியமானவர்களே, 4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார். உங்களை தம்முடைய நெருங்குண்டவர் இருதயம் உள்ளவர்களை எவ்வளவு பயம் இருக்கும். அடுத்தால என்ன செய்யறது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எங்க அப்பா அம்மா போன பிறகு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நீ யார் இருக்கா, என் பிள்ளை என்ன பண்ணும், அடுத்த நான் என்ன செய்ய போறேன், ரிட்டையர்ட் ஆயிடுவேன், இப்போ வர்ற சேலரி வச்சு என்னால் குடும்பம் நடத்த முடியலை, இந்த சேலரி வரலன்னா நான் என்ன பண்ண போறேன், எப்படி இந்த வீட்டை சமாளிக்க போறேன், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ரிட்டையர்ட் ஆயிடுவேனே, எதுவும் சேவிங்ஸ் இல்லையே, இல்லை சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சிக்கிட்டு இருக்குதே, அடுத்தால என்ன பண்ண போறேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா பயம், பயம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, பயம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், அவனை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். பிரியமானவர்களே, 5 வசனத்தில் வாசிக்கிறோம், அவரை நோக்கி பார்த்தவளுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. 6 வசனம் நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடித்தது,
இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்க பலவீனமா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், இன்னைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், வனாந்தரத்துல சுற்றி திரியலாம், ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, மனைவி இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஒருத்தரும் இல்லை, அனாதை, நிர்கதியா இருக்கலாம். அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் இடுக்க நெருக்கும். அவர் பொய்யா சொல்லியிருப்பாரா? ஆவியானது ஏன் வேதத்தில் எழுதி வைத்தார்? எத்தனையோ முறை இந்த சங்கீதத்தை வாசித்திருக்கு, ஏதோ குறிப்புகளை மாத்திரம் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த ஒவ்வொரு வசனம் இன்றைக்கு ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமே என்னுடைய ஆவியிலே பட்டது. இவங்க யார்? நொறுங்குண்டவர், பயப்படுறாங்க, இடுக்கண்ல இருக்கிறாங்க, சிறுமைப்பட்டவர். ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாழையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பதினைந்தாம் வசனத்தில் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஒன்பதாவது வசனத்தில் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பத்தாம் வசனம் சொல்லுது, ஒரு நன்மையும் குறைவுபட, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. பன்னெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய செவிகள் அவன் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கு. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க இந்த கண்ணீர் ஜபம் வீணாய் போகாது, சிறுமைப்பட்டவங்களுடைய ஜபம் வீணாய் போகாது, உங்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், இருதயம் நொறுங்குண்ட உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். எல்லா பயத்துக்கும், எல்லா இடுக்கனுக்கும், எல்லா துன்பத்துக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க விரும்புகிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாது. ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணணுமே, நான் பிரசங்கம் பண்ணலை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்கள், இதை கேட்க கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறார், இதை கேட்க கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு சில காரியங்களை நீங்க செய்யுங்க. சிறுமைப்பட்டவங்களா இருக்கலாம், கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், இடுக்கண்ல இருக்கலாம், பயத்துல இருக்கலாம், துன்பத்துல இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒன்று செய்யுங்க, வாசியுங்கள் நான்காவது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன். இன்றைக்கு தீர்மானி, நீ ரட்சிக்கப்பட்டவங்க, நீதிமான்கள், நான் கர்த்தரை தேடினேன் என்று சொன்னால் அன்றர் இந்த சூழ்நிலையில் நீங்க தான் ஏதாவது எனக்கு செய்யும். நம்ம யாரை தேடுறோம்? கீழையாத்துல பிசின் தைலம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பிரியமானவர்கள் யாரையோ தேடுறோம், யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யோபு சொல்லுவான், நான் பொன்னின் மேலே நம்பிக்கை வைப்பேனேயானால் என் தேவனுக்கு துரோகம் செய்தேன் என்பான். பொன்னின் மேலே நான் நம்பிக்கை வைப்பேனேயானால் என் தேவனுக்கு நான் துரோகம் செய்தேன் என்பான். என்ன, இந்த பொண்ணு காப்பாத்துமா? இல்லைன்னா யாராவது எனக்கு கொஞ்சம் கடன் தர மாட்டாங்களா? ஏதாவது ஒரு லோன் போடலாமா? யாரை போய் பார்க்கலாம்? யார்ட்டையாவது உதவி கேட்கலாமா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுங்க, அவர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார், அவர் உன்னை காப்பாற்ற விரும்புகிறார், அவர் உன்னை தப்புவிக்க விரும்புகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறையப்படுவதில்லை, உன் எலும்பு ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை. இன்றைக்கு உங்களுடைய மனதை தாழ்த்தி கர்த்தரை தேடுங்க. எனக்கு நீர் ஒரு வழியை திறந்து தான் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? நான் காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படணுமே. பிரியமானவர்களே, சிலர் எப்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார், God helps them who help themselves. யார் தங்களுக்கு உதவி செய்யறாங்களோ, தங்களை பார்த்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் தேவன் உதவி செய்வார்.
சிலர் அது பைபிளில் கூட இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி பைபிளில் இல்லவே இல்லை. நீங்களே உங்களுக்கு உதவி செஞ்ச அப்புறம் கர்த்தரியே உங்களுக்கு உதவி செய். நீங்கள் சோம்பலாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு உள்ளத்தில் தீர்மானம், என் நெருக்கத்தில் என் பிரச்சனையில் நான் கர்த்தரை தேட போகிறேன், எனக்கு சகாயம் ஒரு கண்மலையை தேட போகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதான் பத்தாம் வசனத்தில் வாசித்தோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு நன்மையும் குறையக்கூடாது. எப்படி ஆயினும் தேவையை சந்திப்பு. இயேசு சொன்னார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்பது மூல பாஷையில் தேடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக கிடைச்சிடும், தேடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக கிடைச்சிடும். ஒரு வேடிக்கையான கதை உண்டு. பஞ்சாப் மாநிலத்திலே ஒரு சின்ன கிராமம், அங்கே ஒரு குருஜி இருந்தார். எல்லாரும் அந்த குருஜியை அந்த குருவானவரை ஒரு பெரிய தெய்வமாகவே கருதினார். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு மனிதனுடைய விலையேறப்பெற்ற ஒரு கல் மோதிரம் கிணத்துல விழுந்துட்டு, தேடி தேடி பார்க்குறாங்க அந்த மோதிரம் கிடைக்கல. உடனே அந்த குருவானவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஏன் இப்படி மோதிரம் விழுந்துச்சு, நாங்கள் தேடி பார்க்குறோம் கிணத்துல கிடைக்கல. கிணத்துலன்னு வேற எங்கே போகிறோம், கிணத்துக்குள்ளே தான் கிடக்கும், தேடி பார்க்குறோம் அந்த மோதிரம் கிடைக்கல அப்படின்னு. அந்த குருவானவர் கொஞ்சம் முட்டாள் குரு, உடனே சொன்னார், சரி நான் போய் பார்க்குறேன், ஒரு விளக்க கொளுத்திட்டு வாங்கன்னு. குரு என்ன சொன்னாலும் செய்திருவாங்க, அதனால் ஒரு அகல் விளக்க கொடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதை கையில் பிடிச்சிட்டு குதிச்சிட்டார் உள்ளே குதிச்சா விளக்கு அணைஞ்சி போச்சு. இப்போ அவருக்கு என்ன பண்ணான்னு தெரியல. அப்படி எப்படி பார்த்தாரு, கிணத்துல ஒரு பொந்து இருந்துச்சு, அந்த பொந்தில் அந்த விளக்கு அணைந்த விளக்க வச்சுட்டு வந்துட்டேன். என்னையா கிடச்சிதான், இல்லை இல்லை நான் விளக்கு அங்கே உள்ளே வச்சுட்டு வந்திருக்கிறேன், இப்போ அந்த விளக்கு வெளிச்சத்தில் போய் தேடுங்க கிடச்சிடும் அப்படின்னார். அவர் சொன்னதை நம்பி ஒருத்த குதிச்சிட்டான். குதிச்சு கிணத்தின் ஆழத்தில் போய் பார்க்குறேன், விளக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. குரு சொன்னார விளக்க வச்சிருக்கேன்னு சொல்லி விளக்க தேடு தேடுன்னு தேடுறா, மோதிரம் கிடச்சிடுச்சு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அப்படி செலவில் நடந்துடும், ஏதோ ஒன்று தேடுவோம் இன்னொன்று கிடச்சிடும் இல்லையா. பிரியமானவர்களே, அந்த குரு வார்த்தையை நம்பி அணைந்து போன விளக்க தேடினவனுக்கே அந்த மோதிரம் கிடச்சிடுச்சுன்னா, ஐயா இயேசுவை தேடினா உங்கள் ஆசீர்வாதம் கிடைக்காம போகுமா? கரங்களை தட்டி கர்த்தர ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களுக்கு அவர் சொல்லுகிற, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடிக்கிட்டே கண்டிப்பாக கிடைக்கும். பிரியமானவர், எதை தேடணும், கர்த்தரை தேடுங்க. தேடுகிறது மாத்திரமல்ல, ஒன்றாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் நம்ம விசுவாசம் கிரியேசு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாதக. பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது நாம் நம்பியிருக்கிறது நிச்சயம், காணப்படாதவைகளின் நிச்சயமும் நாம் நம்புகிறதினுடைய உறுதி. அது மூல பாஷையில் faith is the substance of the things hoped for. நம்ம எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சப்ஸ்டன்ஸ், மூல பொருள் தான் ஹோப். இட்லி வேணும்னா இட்லி மாவு வேணும். நாம் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் வேணும், அதை ரிசீவ் பண்ணுகிறோம். விசுவாசம், விசுவாசம் இருந்தால் தான் தண்ணி டேப்பையே திறக்க முடியும். ஐயோ திறக்கும்போது தண்ணி வருமா பாம்பு வருமா தெரியல, தண்ணி வருமா பாம்பு வருமா தெரியலன்னு பயந்துகிட்டே இருந்தால் டேப்பையே திறக்க முடியாது. டேப்பை திறந்தால் தண்ணி வரும் என்று விசுவாசித்தால் தான் நம்ம செயல்பட முடியும். இந்த பஸ்ஸில் ஏறினேன், இந்த பஸ்ஸு போய் பாரிஸ் சேருமா சேராதா,
பாரிமனை சேருமா சேராதா, ஐயோ கண்டக்டர் ஒழுங்கா விசில் அடிப்பானா, டிரைவர் ஒழுங்கா ஓட்டுவானா, கண்டக்டர் விசில் அடிச்சா டிரைவர் நிறுத்துவானா, இப்படியெல்லாம் நம்ம 1000 கேள்விகளை கேட்டுட்டு இருந்தா பஸ்ல போய்க்கவே மாட்டோம். விமானத்துல ஏறுற அந்த விமானம் போய் சேருன்னு யாருக்கு தெரியும்? எத்தனையோ காரியங்களை நம்பிதான் நாம் செய்கிறோம். பிரியமானவர்களே, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அவர் நொறுங்குண்ட இருதய நொறுங்குண்டர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் புறக்கணிக்க மாட்டார். பிரியமானவர்களே, எப்படியாகலும் நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும். உங்க எலும்புகள் ஒன்று முறிக்கப்பட்டு போகுது. எல்லா காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிங்க. நல்ல காலத்திலும் ஸ்தோத்திரிங்க, கெட்ட காலத்திலும் ஸ்தோத்திரிங்க, வசந்த காலத்திலும் ஸ்தோத்திரிங்க, இலை உதிர் காலத்திலும் ஸ்தோத்திரிங்க, கோடை காலத்திலும் ஸ்தோத்திரிங்க, மாரி காலத்திலும் ஸ்தோத்திரிங்க, எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிங்க. சிலர் வசந்த காலத்தில் ஸ்தோத்தரிப்பாங்க, இலை உதிர் காலத்தில் ஸ்தோத்தரிக்க மாட்டாங்க. பிரியமானவர்களை, கோடை காலத்தில் மாரி காலத்தில் ஸ்தோத்தரிக்க மாட்டாங்க. நெருக்கம் வரும்போது ஸ்தோத்தரிக்க மாட்டாங்க. இலைகள் உதிரும் போது ஸ்தோத்தரிக்க மாட்டாங்க. எல்லா காலமும் அவர் கையில தான் இருக்கு. கர்த்தரை கர்த்தரை நம்புவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. நமக்கு கெட்ட காலம் ஒன்று கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எல்லா காலமும் நல்ல காலம். அடிக்கடியா நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், அருமையான சிஸ்டர் சாரான் அவர் ஜம்மியார் எழுதின பாட்டு, காலங்கள் தொடங்கும் கர்த்தர் என்னை அறிவார். நல்ல காலம் வரும்னாலும் கர்த்தருக்கு தெரியும், கெட்ட காலம் வரும்னாலும் கர்த்தருக்கு தெரியும். பிரியமானவர்களை, காலங்கள் மாறி மாறி வரலாம், காலங்கள் மாறி மாறி வரலாம். எல்லா காலத்தையும் அவர் கையில் இருக்குது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பாருங்க. என் காலங்கள் எல்லாம் அவர் கையில் இருக்கு. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும், எப்போது என் வாயில் இருக்கும். எல்லா ஸ்தோத்திராண்டவரே, 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 ஸ்தோத்திராண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி. அந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ண 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 கிருபை பெறும். செருபாபேல் அந்த கல்லை கொண்டு வைக்கிறான், வேலையை ஆரம்பிக்கிறான், தேவாலயம் கட்டணும். இவங்க இப்போதும் பெர்ஷியாவுடைய அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க, பெர்ஷியாவுடைய ஆதிக்கத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் சரடா போய் கோயில் கட்டிக்கோங்க என்று அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறான். அவனுக்கு உதவிக்கு வந்த எல்லாரும் அங்கே தேசம் விஸ்தாரமாக கிடக்கிறத பார்த்து அவன் நிலத்தை அபகரித்து தனக்கு மச்சிப்பாவப்பட்ட வீட்டை கட்ட ஆரம்பித்தான். ஆலய திருப்பணி அப்படியே நின்றுச்சு. செருபாபேலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ எப்படி இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுன்னு தெரியல. அப்போ சகரியா மூலமா ஒரு தீர்க்க தரிசனம் வருது. வேற ஒன்றும் வேண்டாம், செருபாபேல் மூலக்கல்ல வச்சிருக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டான். செருபாபேல் வேலையை ஆரம்பிச்சிட்டான். நீங்க எல்லாரும் ஒன்று செய்யுங்க, அந்த மூலைக்கல்லுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகன்னு சொல்லுங்க. நீங்க கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகன்னு சொன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹலலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாத காரியம் ஸ்தோத்திரத்தினாலே ஆகிவிடும். உங்க மகனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம், உங்க மகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், உங்க மருமக்கள் மாருக்காக ஜெபிக்கலாம், உங்க பேரன் பேத்திக்காக ஜெபிக்கலாம், உங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கலாம், உங்க உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த நாள்ல இருந்து ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை விடுதலையோடு கூட ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லி மனதார அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. சும்மா ஸ்தோத்திரம் 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 இல்லைன்னா ஒரு ஸ்தோத்திர பலி புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் இதற்காக ஸ்தோத்திரம், இதற்காக ஸ்தோத்திரம், இதற்காக ஸ்தோத்திரம். சிலர் வேடிக்கையாக சொல்லுவாங்க, நான் காலையில் 1000 ஸ்தோத்திர பலி போட்டேன், மத்தியானம் 1000 ஸ்தோத்திர பலி போட்டேன், இது என்ன பரோட்டாவா போடுறதுக்கு? சிலர் சொல்லி கொடுக்குறாங்க, காலையில் ஒரு 2 தரம் சொல்லுங்க,
ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு மூணு தரம் சொல்லுங்க, ஏதோ மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணுறது போல். அதுவும் ரொம்ப பக்தியாக கேட்பாங்க, ஆனால் சாப்பிட்டப்புறம் சொல்லணுமா சாப்பிடும் முன்னால் சொல்லணுமா? அல்ல இல்லை. ஒரு சர்க்கரை நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டான், டாக்டர் அவனை பரிசோதித்து எல்லாம் பார்த்துட்டு சொன்னாரான், ரொம்ப முத்தின நிலையில் இருக்குது. அவனுக்கு வேண்டிய மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு ராத்திரி ரெண்டு சப்பாத்தி மாத்திரம் சாப்பிடுனார். எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஆள் அவர்கிட்ட கேட்டான், அந்த ரெண்டு சப்பாத்தி என் டின்னருக்கு முன்னால் சாப்பிடணுமா நான் டின்னருக்கு பிறகு சாப்பிடணுமா? ஹல்லேலூயா. நான் ஸ்தோத்திர பலி சாப்பாட்டுக்கு முன்னால் சொல்லணுமா சாப்பாட்டுக்கு பின்னால் சொல்லணுமா? பிரியமானவர்களே, படுத்துக்கிட்டே சொல்லணுமா நடந்துக்கிட்டே சொல்லணுமா? அப்படியெல்லாம் கஷ்டப்படாதீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எப்போதும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக்கிட்டே இருங்க. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நெருக்கப்படுற உங்களுக்கு சமீபமாக அவர் இருக்கிறார். நொறுங்குண்ட உங்கள் இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். சமையல் கட்டில் இருக்கும்போதும் அவர் ஸ்தோத்திரம் 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 மந்திரம்லாம் போட வேண்டாம். அவரை நினைத்து நினைத்து ஸ்தோத்திர தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, கைவிட மாட்டீர் ஆண்டவர். ரெண்டு விதமான ஸ்தோத்திரம் உண்டு. ஒன்று உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, இன்னொன்று உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியும் வேண்டும், உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலியும் வேண்டும். நல்ல ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? இருதயம் நொறுங்குண்டவங்க தீர்மானிங்க. உங்களுக்கு கர்த்தர் துதியின் உடையை தருவார். இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எனக்காக ஜெபிக்க முடியலை, ஸ்தோத்திரம் பண்ண முடியலை, கர்த்தரை நினைச்சாலே அலறேன், ஜபத்தில் உட்கார்ந்தாலே பெருமூச்சு வருது, அழுதுகிட்டே இருக்கிறேன். இல்லை, இன்னைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. பிரியமானவர்களே, குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். வாசியுங்கள் இரண்டாம் வசனம். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஒரு சின்ன நான் சொல்ல மாட்டேன், ஒரு பிரின்சிபல், ஒரு தாற்பரியம் சொல்றேன். உங்க விசுவாசம் பலப்பட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய், அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துங்கன்னா ஒரு நல்ல ஒரு துணி எடுங்க, துணி எடுத்து இல்லை அவர் பேரை நல்லா எழுதுங்க, எழுதி உயரமா பிடிச்சிக்கோங்க. அப்படிதானே அவர் நாமத்தை உயர்த்துறதுன்னா. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருந்தாங்க, ரொம்ப அன்பான பாட்டி, இன்னசென்ட் பாட்டி, பெரிய வீடு தனியாக இருப்பாங்க. அதில் அவங்க மகன் வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருந்தார். அப்போல்லாம் அந்த மொபைல் கிடையாது. அவர் என்னுடைய ரொம்ப நண்பர். நடந்த காரியம், அம்மாட்ட பேசணும், அம்மா தாண்ட பேசணும், ஒரே ஒரு மகத்துக்கோ ஒரு மகன், நல்ல சம்பளம், பெரிய வீடு, வயதான பாட்டு தனியாக இருப்பாங்க. மகன் என்ன செய்திருந்தார், அம்மாவுக்குன்னு சொல்லி ஒரு டெலிஃபோன் வச்சு கொடுத்துருந்தார், நம்ம பிஎஸ்என்எல் டெலிஃபோன் லேண்ட்லைன். இவங்களுக்கு ரொம்ப அதை பற்றி விவரம் தெரியாது. ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, எடுத்தாங்க, மிஸ்கால், வேற யாரோ பண்ணாங்க, ராங் நம்பர், சாரி ராங் நம்பர், ராங் நம்பர் அப்படின்னாங்க. அப்படியே அம்மா நான் அந்த பக்கத்தில் உள்ளவன் கேட்டான், அவன் ஒரு குறும்புக்காரன், நம்ம பிள்ளைகளை மாதிரி ஒரு குறும்புக்காரன். இந்த அம்மா சொன்னாங்க, என்ன தம்பி நீ காலிலிருந்து ராங் காலாக வருதுன்னு அவன் சொன்னான். அது உங்கள் ஃபோன் ரொம்ப சூடாயிருக்கும், அதான் மாதிரி ராங் கால் வருது. அவன் கேட்குறாங்க, அப்போ என்ன செய்யணும்னு இருக்காங்க, ரொம்ப இன்னசென்ட்டா. உடனே அவன் சொன்னான், ஒரு பக்கெட்டில் நல்லா தண்ணி வச்சு ஃபோனை முக்குங்க சரியாயிருன்ட்டான். அந்த அம்மா அப்படியே ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து அல்லேலூய், ஃபோனு சூடாயிடுச்சு போல முக்கிட்டாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் செய்வாங்களான்னா நான் கூட்டாமல் குறைக்காமல் சொல்லியிருக்கேன்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஒரு பேப்பர்ல அவர் பெயரை எழுதி நல்லா உயரமா பிடிச்சுக்கணும். அப்படிதானே என்ன செய்யலாம்? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். பிரியமானவர்கள், இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறது என்று ஆவியில உணர்வு. நல்லா அவர் யாவே இரு மலையில பார்த்துக்குவார், அங்க பார்த்து கொள்ளப்படும், அங்க பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் எப்படியாவது பார்த்துக்கொள்ள. சில வேளைகள் அந்த நாமத்தை தியானிக்கிற தியானம், பிரியமானவர்களே, பொதுவாக சில வீடுகளில் திருமணத்துக்கு முன்பாக மாப்பிள்ளை வீட்டில் பேச்சுலர் ஈவ், பொண்ணு வீட்டில் பிரைடல் ஷவர் அப்படின்னு ஒரு சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து நெருங்கிய உறவினர் கூடுகிற ஒரு கூடுகை இருக்கும். பிரியமான எங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், எங்களுக்கு நெருக்கமான நம்முடைய சபையார் எல்லாரும் வரணும்னு சொல்லி ஹெப்சிக்கு நாங்கள் பிரைடல் ஷவர் வச்சோம். நீங்கள் எல்லாரும் வந்திருந்தீங்க, அன்றைக்கு இருந்த சபை விசுவாசம் எல்லாரும் வந்திருந்தீங்க, ஒரு ஆள் பாக்கி இல்லாம. தெரிந்த நெருக்கமான சில ஊழியர்களை கூப்பிட்டுருந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசுனாங்க. எனக்கு மற்றவங்க பேசுனது எதுவும் நினைவில் இல்லை, ஒன்றே ஒன்று நினைவில் இருக்குது. என்னுடைய அருமையான நண்பர், இன்றைக்கு அமெரிக்காவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் பிரபாகர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். பலிக்கு நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒன்னே ஒன்று ஆட்டுக்குட்டி இல்லை. ஈசாக்கு கேட்குறான், ஆட்டுக்குட்டியிலே என்ன செய்யன்னு கேட்குறான். அப்போ ஆபிரகாம் சொன்னார், அது மலையிலே பார்த்து கொள்ளப்படும். எல்லாருக்கும் அந்த ஒரு காரியம் தானே குறையுதுன்னு நினைக்கிறீங்க. அந்த ஒரு காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார், அந்த ஒரு காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார்னு சொன்னாரு. அந்த வார்த்தை இன்னைய வரைக்கும் எனக்கு துணித்து கொண்டிருக்கு. மற்றவங்க பேசின ஒண்ணுமே எனக்கு நினைவில்லை. யாவே ஈரே சும்மா பாட்டு பாடினா போதாது, அவர் பார்த்து கொள்வார். கணவன் மனைவிட்டு சொல்லணும், அவர் பார்த்து கொள்வார்மா. நம்ம ஆராதிக்கிற தேவன் பார்த்து கொள்வார், நம்ம ஆராதிக்கிற தேவன் கைவிட மாட்டார். அவர் சர்வ வல்லமே உள்ளவர், அவர் பேரே இயேசு. இயேசு என்ற ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், பேரே ரட்சிக்கிறவர். நம்ம இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றோம். சரியானபடி தமிழ்ல என்ன சொல்றோம் தெரியுமா? காப்பாற்றுவர், 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 காப்பாற்றுவர் சொல்றோம். பிரியமானவர்களே, மொழி பெயர்ப்பு, மொழி திரிபு என்று சொல்லுவார். இயேசு என்ற பெயருடைய மொழிபெயர்ப்பு காப்பாற்றுவார், காப்பாற்றுவர், 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 காப்பாற்றுவர். இயேசுவாஸ் என்றால் காப்பாற்றுவர். இயேசுனா என்னை காப்பாற்றுறவர், என்னை ரட்சிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர். பாவத்தினின்று விடுவிக்கிறவர், அதுக்கு பெயர் கிடையாது. அவர் பாவத்தினின்று விடுவிக்கிறவர் என்றபடியால் அவருக்கு இயேசு என்று பெயர் வைத்தார். ஆனால் இயேசு என்றால் விடுவிக்கிறவர், காப்பாற்றுறவர், என்னை காப்பாற்றுறவர். பிரியமானவர், அவர் காப்பாற்றுறவருமா? கணவன் மனைவிட்டு சொல்லணும், மனைவி கணவன் சொல்லணும். அவ யாவே யோசினும் நம்ம கட்டி எழுப்புறது, என் ஆத்மாவை தேய்ச்சுகிறது, என் ஆத்மாவை கட்டி எழுப்புறவர். அண்ணாவுடைய ஆத்மா அவளை கசப்பா இருந்தது, கர்த்தர் மாற்றினாரே. யோபு சொல்றான், என் ஆத்மா நெருங்குண்டு சாக விரும்புது, கழுத்தை நெரிச்சிட்டு செத்துடலாமான் இருந்துச்சு. அந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் மாற்றினாரே, அவர் என் ஆத்மாவுக்கு ரட்சிப்பானவர், அவர் என் முகத்துக்கு ரட்சிப்பானவர். அவரை உயர்த்துங்க, அவர்ல மேன்மை பாராட்டுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. செபிச்சு என்னத்தை கண்டோம், என்ன பண்றது? அப்படி பேசாதீங்க, அது கர்த்தரை துக்கப்படுத்து. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிரத்யட்சமாய் வர வேண்டுமா? அவரை தேடுங்க, எப்போதும் சோத்துறீங்க. எத்தனையோ முறை இந்த சங்கீதத்தை வாசித்து இருக்கு. பிரியமானவர்கள், ஒரு மாதமாக கவனியாத சில அலுவல்களை இன்றைக்கு கவனிக்க வேண்டியது உண்டு.
12 மணிக்கு ஜபத்தை முடித்து விட்டு போய் உட்கார்ந்து அந்த காரியங்களை அவசர அவசரமாய் பார்த்து வீட்டுக்கு போகும்போது சோர்ந்து விட்டு, ஒருவேளை கடந்த நாட்களில் நான் பார்த்திராத ஒரு பலவீனம். ஆண்டவர் ஆச்சரியமாய் கிரியை, உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் இல்லையோ, ஒவ்வொரு வார்த்தை இப்படி இருக்கா என்று யோசித்து, ஒரு சின்ன ரகசியம், கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தை உயர்த்து, கர்த்தரிலே மேன்மை பாராட்டு, கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தர் பார்த்து கொள்வார், மலையிலே பார்த்து கொள்ளப்படும், அவர் பெயரே அதிசயமானவர், அதிசயம் செய்வார், அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆலோசனை தராம ஓட்டுருவாரா, வலதுபுறமாவது இடதுபுறமாவது திரும்பும் போது வழி இதுவே இதில் நடங்கிற சத்தம் காதுகளின் பின்னால் கேட்கும். அமெரிக்க நம்பிக்கைன்னா இப்போ என்னுடைய பலன், நான் ஆராதிக்கிற தேவன் கைவிடாத கண்மலை, என்னோடு கூட வனாந்தரத்தில் வர்ற கண்மலை, கண்மலையின் தண்ணீரினால் அவரின் தாகத்தை தீர்ப்பார், அவர் பெரியவர், பிரியமானவர். எவ்வளவுக்கு எவ்வளவாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ, அவர் ஈஸியா சொல்லிட்டார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் விடுவிக்கிறார். ஆனால் தாவீது என்ன செய்கிறான், எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், எனக்கு அந்த தலையெடுத்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படியெல்லாம் அவன் புலம்பல, கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டையில் கொண்டு போய் விடுவார், அவரின் ஆத்மாவை தேற்றுகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமாம், நம்ம அரண்களின் பள்ளத்தாக்கில் தான் நடக்கிறேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேனே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலம் அவருடைய தடியை என்னை தேற்றும், சத்துரு இருக்கிறாங்க என் உயிரை வேட்டவாட தேடுறாங்க, ஆனால் நான் நம்பியிருக்கிற தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கண்டிப்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவா, என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் எனக்கு தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, வாசியுங்கள் 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை தேடுகிறது மாத்திரமல்ல, அவரை ஸ்தோத்திரிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். இப்ப என்ன செய்யறோம், நம்முடைய அட்டென்ஷன் முழுவதையும் அவர் மேல ஃபோக்கஸ் பண்றோம், அவரையே நோக்கி பார்க்க, அதான் அந்த உபவாச நாள், அதான் ஜப நேரம், வேற எங்கேயும் நம்முடைய அட்டென்ஷன் செதற. எனக்கு ரட்சிப்பு வரும் கண்மலைக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 126 சங்கீதத்தில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலே பிரியமானவர்களே அப்படி எழுதலை, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது எழுதலை. மூல பாஷையில் அது இன்டரோகேஷனாக, கேள்வியாக இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் என்று பருவதங்களுக்கு நேராகவா கண்களை ஏறெடுப்பேன், அந்த வனாந்தரத்தில் நின்று பார்க்கிறார். இப்போ தாவீதுக்கு பாதுகாப்பு என்னது, இந்த வனாந்தரம் தான், இந்த மலைகள் தான், இந்த குகைகள் தான், பகலில் வெயிலுக்கு எங்கே ஒதுங்குறாரு, இந்த குகையில தான், இரவுல பனிக்கு எங்க ஒதுங்கிறாரு, இந்த குகையில தான், அவருக்கு சாப்பாடு இந்த மரம் தான், இந்த பழம் தான், இந்த காய் தான், இந்த வன இந்த காட்டில் உள்ள மாரி சின்ன சின்ன கோழி கவுதாரி தான் அவருக்கு, அவருக்கு அடைக்கலம் எது, இந்த மலை தான், சாப்பாடு இந்த மலை தான், உறைவிடம் இந்த மலை தான். அங்க நின்றுட்டு பார்க்கிறாரு, பார்க்கும்போதே அவருக்கு ஒரு சிரிப்பு வந்திருக்கும், எனக்கு ஒத்தாசை வரும்னு இந்த பர்வதங்களுக்கு நேராகவா என் கண்களை ஏறெடுப்பேன், சிரிக்கிறாரு. ஒரு கேள்வி,
எனக்கு உதவி ஒத்தாசை வரும் இந்த பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்னை காக்கிறவர் உறங்கா, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவர் என் கால தள்ளாட விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். இதான் அவரை நோக்கி பார்க்கிறது, தேடுறது வேற. ஃபோக்கஸ், நோக்கி பார்க்கிறேன். ஒரு மலர் கண்காட்சிக்கு போறோம், பூவெல்லாம் பார்த்துக்கிறோம், நல்லா இருக்குது. ஒரு தொட்டி ஒரு பூவை பார்த்தா நோக்கி பார்க்கிறேன், என்ன வாங்கிக்கலாமா, நம்ம வீட்டில் கொண்டு வைக்கலாமா, நோக்கி பார்க்கிறேன். பிரியமான வேதம் சொல்றது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர். உங்க ஃபோக்கஸ் முழுவதும் அவருக்கு நேராக திருப்புங்க, வேற எதுலையும் உங்க அட்டென்ஷன் வைக்காது. மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் இருந்து எனக்கு உதவி வரும்னு நினைக்காது. பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து உதவி வரும். ஒரு அருமையான பழைய பாட்டு, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பம் துன்பமாய் மாறும், வெளிச்சம் இருளாய் மாறும். ஆனா எனக்கு ஒரு சொல், ஒரு செவிகள், ஒரு சத்தம் கேட்கும், பரத்திலிருந்து எனக்கு உதவி வரும். சோர்ந்து போகாது, அவரை நோக்கி பாருங்க. பிரியமானவர்கள், ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான். பதிமூன்றாம் வசனம், துன்மார்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவறுப்பானது. நீங்க உங்க நாக்க கப்படு வசனிப்புக்கும், பிரியமானவர்களே, உங்களுடைய நாவை பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உள்ளத்துல ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு மாயமாலமா பேசாதீங்க. பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, தீமையை விட்டு விலகுங்க, நன்மை செய்யுங்க, சமாதானத்தை தொடர்ந்து கொள்ளுங்க. உங்க ஜெபத்து கர்த்தர் பதில் தர போறார். வெறுமனே பட்டினி போராட்டம் அல்லது, ஜெபிக்கிற நீங்க பொல்லாப்புக்கு உங்களை விலக்கிக்கோங்க. சும்மா உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்ச பிரைஸ்லர் பாஸ்டர், பிரைஸ்லர் சிஸ்டர், பிரதர், பிரைஸ்லர் பிரதர், எல்லாம் விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் சுக வாழ்வு துளிர்க்கணும், தீமையை விட்டு விலகுங்க. கபடு வசனிப்புக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தில் வெளியே விசுவாசிகளோடு சமாதானத்தை தேடுங்க, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுங்க. ஃபாலோ பீஸ். கர்த்தர் கண்டிப்பா உங்க ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். பிரியமானவர்களை வாசிக்கிற 17 வசனம் வாசியுங்கள், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கண்டிப்பாக கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்பார். ஆனா நீங்க நின்று ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு யார் பேர்லயாவது குறை இருந்தா அந்த குறையை மன்னிச்சிருங்க. யார்த்தையாவது மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. சமாதானத்தை தேடுங்க, தீமையை விட்டு விலகுங்க. சும்மா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுல பிரயோஜனம் இல்லை. துன்மார்களுடைய ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பா இருக்கும். கபடு வசனி, கபடான வார்த்தைகளை பேசுறது, கபடு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லாரோடும் சமாதானமா இருக்க நாடுங்க. பிரியமானவர்களே, உங்க மனதில் இருக்கிற கசப்பை எடுத்து போடுங்க. கசப்பான வேர் முளை தெழும்பி உங்க வாழ்க்கையை கெடுக்க விடாதீங்க.
யார் பேர்த்து யார்ட்டையாவது ஒப்புரவாகன்னா போய் ஒப்புரவாகுங்க. கர்த்தர் சீக்கிரத்தில் பதில் கொடுக்க போகிறேன். குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். 7 வசனம் வாசியுங்க. பிரியமானவர்களை, 7 வசனம், 9 வசனம், 11 வசனம் ஆகிய வசனங்களில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுங்க. யோசேப்பை போல கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி கர்த்தர் கண்டிப்பா உங்களை விடுவிக்க போறார். பிரியமானவர்களே, 15 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ இந்த சபைக்கே 30 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு மேல இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை மிக நெருக்கமாக அதிகமாக உணர்கிறேன். கண்டிப்பா ஒரு விடுதலை கிடைக்க போகுது. ஏதோ மாலையில் ஒரு பிரசங்கம் பண்ணணுமே பண்ணல, இதை கேட்க சிலர் வரலையே என்று கூட கஷ்டமாக இருக்கு. பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆச்சரியமாய் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சிருஷ்டித்துக் கொள்ளுங்க. தீமையை விட்டு வரலை, கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்டுட்டு இருக்கார், கர்த்தருடைய சமூகம். ஜபத்தில் உட்காரும்போது நடங்க, கர்த்தருக்கு முன்பாக உட்கார். ஆரம்பத்திலே சொன்ன, யாரோடையும் பேசாதீங்க, பேசவே கூடாது. உமனா மூஞ்சி என்ற பயப்படுங்க. கர்த்தர் ஏனோ தானோ என்று இருக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புற, கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. எல்லா காலத்திலும் கர்த்தரை துதிங்க. அவரை நோக்கி பாருங்க. பிரியமானவர்கள், அவருக்கு பயப்படுங்க, அவருக்கு பயப்படுங்க. பயபக்தியா இருங்க. ஆராதனை நடக்கும்போது பிரியமானவர்களை, வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கவங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆராதனைக்கு வரும்போது பயபக்தி இல்லாமல் ஏதோ சரி போகலாம், எப்போ போய்க்கலாம்னா, எதுனா ட்ரெயினாக ஃப்ளைட்டாக நம்மளை விட்டு போயிடுறதுக்கு ஏதோ போய் அட்டெண்டன்ஸ் போடணும். என்ன 8:30 தானே, அது ஆரம்பிக்க 8:45 ஆகும். பாஸ்டர் பிரசங்கம் அது 10:30 ஆக போயிடலாம், 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 ஏ போயிடலாம். யா அம்மா, கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியலை. அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு பிரியம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்குரிய கனம் இல்லை. அதனால கர்த்தரால சிலரை ஆசீர்வதிக்க முடியல. பிரியமானவர்கள், 7 வாசியங்கள், 8 வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர்மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எப்படி ருசித்து பார்க்க முடியும்? அவர் நன்மை செய்யும்போது தானே ருசித்து பார்க்க முடியும். கண்டிப்பாக நன்மை செய்வார். நீங்கள் அவர் பேரில் நம்பிக்கையாக இருங்க. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த நம்பிக்கை தான் அவரை தேட வைக்குது. அப்படியே சைக்கிள் வருது. இந்த நம்பிக்கை தான் அவரை தேட வைக்குது. இந்த நம்பிக்கை தான் அவரை துதிக்க வைக்குது. இந்த நம்பிக்கை தான் அவருடைய நாமத்தை உயர்த்த வைக்கிறது. இந்த நம்பிக்கை தான் அவர் மேல் நோக்கமாக இருக்க வைக்கிறது. அவர் மேல் நோக்கமாக இருக்கிறபடினாலே அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும். நாம் நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே அவர் மேல் நோக்கமாக இருக்கும். அவர் மேல் நோக்கமாக இருக்கிறபடினாலே அவருக்கு பயப்படுகிறோம். அவருக்கு பயப்படுகிற நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும். பிரியமானவர், 18 வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 18 வசனம் வாசியுங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஒருவேளை நான் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த செய்தி எல்லாருக்குமாக இல்லாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்குமானாலும் மகிழ்ச்சி அதிகம். ஆனால் இருதயம் நொறுங்குண்டவர்களாய்
ஆவியில் அப்படியே நறுங்கி போனவர்களை பழைய பாவ வாழ்க்கையை நினைத்து, இன்றைக்குள்ள நெருக்கத்தை நினைத்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து, உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து நறுங்கி போயிருக்கிறீங்க, அப்படியே வதங்கி போயிருக்கிறீங்க. அவங்களோடு கர்த்தர் குறிப்பாய் பேசுகிறார், அவங்களை பெயர் சொல்லி அழைத்து பேசுகிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அழைத்து பேசுகிறார், நறுங்குண்ட ஆவி உடையவர்களை விழித்து பேசுகிறார், கூப்பிட்டு பேசுகிறார். நான் உன்னை ரட்சிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னுடைய எல்லா இடுக்கல்ல இருந்து உன்னை விடுவிப்பேன், உன்னுடைய உபத்திரவங்களுக்கு உன்னை தப்புவிப்பேன், உன் பயத்துக்கு உன்னை நீங்களாக்கி விடுவேன். நீ பயப்படாது, நீ பயப்படாது, என் மேல நம்பிக்கையார், எல்லா காலத்திலும் என்னை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு என்னை நோக்கி கூப்பிடு, உன் கண்கள் என் மேல இருக்கட்டும். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை, உனக்கு ஒரு குறை வராது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்க என்னை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறையப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உன் எலும்புகள் ஒன்றாகிலும் முறிந்து போகாது, உன் எலும்புகள் ஒன்றாகிலும் முறிந்து போகாது. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு தான் பேசி, எல்லாரும் உண்மையா இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தர் என்னை கொண்டு வந்தார், கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிற இடத்துல உண்டு என்று அறிந்திருக்கிறார். கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசி இருக்கிறார். பிரியமான உங்களுடைய விசுவாச வர்த்தனைக்காக இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும்படியா. ஓ ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலுக்கு பனியை போல இறங்குகிறார். என்ன பனி? மோசே சொல்லுகிறார், அந்த வார்த்தைகள் இஸ்ரவேலுக்கு பனியை போல இறங்குது, அந்த வார்த்தை பனியை போல இறங்குது, அந்த வார்த்தை பனியை போல இறங்குது. இந்த வார்த்தை இறங்க இறங்க இறங்க, இந்த பனி இறங்க இறங்க, நீ மலர ஆரம்பிக்கிறாய். உன் வாழ்க்கை மலருகிறது, உன் வாழ்க்கை மலருகிறது. லீபனோன் செழிக்கிறது, உன் வாழ்க்கை செழிக்கிறது. வறண்ட பூமியில செழிப்பு வருகிறது, பனி இறங்குது. என்ன பனி இறங்குது? அபிஷேகம் என்னும் பனி இறங்குது. என்ன பனி இறங்குது? கர்த்தருடைய வார்த்தை என்னும் பனி இறங்குது. அந்த வார்த்தையில ஆவி இருக்குது, அந்த வார்த்தை ஜீவனா இருக்குது, அந்த வார்த்தை உனக்கு ஜீவனா இருக்குது, அந்த வார்த்தை உன மேல இறங்குது, அந்த வார்த்தை உன்னதத்தில இருந்து வருகிற வார்த்தை, அந்த வார்த்தை பனியை போல இறங்குது, பனியை போல உன் மேல இறங்குது, ஒரு பெண் பனியை போல வந்து இறங்குது. நன்றி, 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 நன்றி. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். கர்த்தர் ஒரு நாள் யோசியாவிலிருந்து நம்மோடு கூட பேசினார், இன்றைக்கு அதை நினைப்பூட்டுகிறார். இந்த வார்த்தை பனியை போல இறங்குது, இறங்கட்டும். உங்க மேல வார்த்தை இறங்கட்டும், உங்க மேல வார்த்தை இறங்கட்டும், உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதய நெருங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார், நெருங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. பனி இறங்குது, லீபனும் செழிக்குது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாடி போன வாழ்க்கை மலருகிறது, வதங்கி போன வாழ்க்கை மலருகிறது. துதியின் உடை இறங்குது, துதியின் உடை இறங்குது. ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக, ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடை இறங்குது, துதியின் உடை இறங்குது. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஜீசஸ். ஜீசஸ் பனியை போல இறங்குகிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுறது ஆவியில நிரம்புங்க. அந்த வார்த்தை உள்ள போட்டு நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், அப்படியே இறங்கட்டும். அந்த வார்த்தை இறங்கட்டும், அந்த வார்த்தை இறங்கட்டும். என் எலும்புகள் ஒன்றாகிலும் முறிவதில்லை, அப்படியே இறங்கட்டும், உள்ள இறங்கட்டும்.
பனி போல இறங்கட்டும், பனி போல இறங்கட்டும், பனி போல இறங்கட்டும். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. எல்லா இடுக்கனுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார், எல்லா இடுக்கனுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹலலூயா. பனி இறங்குது, எளிமை நின்று சோத்திரிக்க விரும்புறவங்க எளிமை நின்று சோத்திரிங்க, ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. அப்படியே அந்த வார்த்தை இறங்கட்டும், அந்த வார்த்தை இறங்கட்டும். ஹலலூயா, ஹலல். எல்லாரும் கண்டிப்பா எழுமணும் என்றல்ல, நீ விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. இந்த வார்த்தை இறங்கட்டும், வசனம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். நல்லா நல்லா ஆவியில நிரம்புங்க. ஹலலூயா, ஹலலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹலலூயா, ஹலலூயா. என்னுடைய ஆவியிலே ஏவப்பட்டு நான் சொல்லுகிறேன், இது ஒரு வழக்கமாக இருக்க வேண்டும் என்றல்ல. இந்த வேளையில் அருமையான என்ன பொன்ராஜ் சிஸ்டர் பிரமி மூன்று பேர், ரெண்டு பேர் முன்னால் வந்து விசுவாசிகளுக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி ஜபிக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர் பிரமி முன்னால் வந்து ஹலலூயா, ஹலலூயா. விசுவாசிகள் பக்கமாக உங்கள் கரங்களை உயர்த்தி விசுவாசிகளுக்காக ஜெபிங்க, நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. ஹலலூயா. விசுவாசிகளுக்கு நேராக ஹலலூயா. பனி இறங்கட்டும், பனி இறங்கட்டும், பனி இறங்கட்டும். கர்த்தர் ஏவினபடினால சொல்றேன், ஊழியக்காரர்களாக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம், என்னோடு கூட சேர்ந்து இவங்க ஜெபிக்கிறாங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நசர்னாக இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் இறங்கட்டும், வார்த்தை இறங்கட்டும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற வார்த்தை. கர்த்தர் என்னை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார், எல்லா இடுக்கனுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை வர வர அந்த வார்த்தை உன் மேல இறங்கணும், அந்த வார்த்தை உனக்குள்ள இறங்கணும். பனி இறங்கிறது போல, புல்லின் மேல் பனி இறங்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க. ஹலலூயா. அந்த வார்த்தையில் ஆவி இருக்குது, அந்த ஆவி ஜீவனா இருக்குது, ஆவியை ஊதுறாங்க. ஹலலூயா, ஹலலூயா. அவங்க உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஓ அபிஷேகம் இறங்குது. ஹலலூயா. நீ பனியை போல இறங்குறாய், நீ செழிப்பாய், நீ மலருவாய், பூத்து குலுங்குவாய். ஹலலூயா. நீ கனி கொடுப்பாய், உன் தானியம் செழிக்கும். ரகசியம், பனி இறங்குது, பனி இறங்குது. உன்னதத்திலிருந்து பனி இறங்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பனியை போல உன் மேல இறங்குது. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்கிற நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீர் சமீபமா இருக்கிறீர். நறுங்குண்ட ஆவி உடையவர்களை நீர் ரட்சிக்கிறீர், விடுவிக்கிறீர், காப்பாற்றுகிறீர், தப்புவிக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கூட உம்முடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய். தேவ சமாதான உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.